ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் உன் சாயப்பா கால் கடுக்க நிற்கிறேன். நீண்ட நாட்களாகவே உன்னுடைய ஆசை நிறைவேறல, நீ நினைச்சது எதுவுமே நல்லபடியா நடக்கல, ஒரு நல்ல செய்தி கூட என் காதலையும் விழல, என் வாழ்க்கையிலையும் வந்து நடக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியை சொல்லத்தான் ஓடி வந்துள்ளேன் என் செல்லமே. இந்த மாதத்தின் இறுதி நாள் முடிவதற்கு முன்பாகவே உன் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் விலகி உனக்குள்ள அமைதி வந்து நெஞ்சமெல்லாம் இலகி மனமுருகி நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போறேன். உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது என் செல்லமே. உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையில யார ஆசை இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு தான் துன்பம் இல்லாத வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா இங்கு மனித பிறவி எடுத்துட்டாலே எல்லார் மனசுலையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனா என்ன அங்க கவனிக்கணும்னா, ஆசை இருக்கிற இடத்துல அதுக்குரிய வேலைகளையும் செய்யணும், முயற்சிகளையும் செய்யணும். உனக்குன்னு இயல்பாக மனசுக்குள்ள வர ஆசைகளை காட்டிலும் மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க அணியக்கூடிய விஷயங்களை பார்த்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆசைகள், அதாவது பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகள் தான் உனக்கு அதிக துன்பத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. யதார்த்தமாக உனக்குன்னு சில ஆசைகள் இருக்கலாம், அதை அடைவதற்கு நீ முயற்சி செய்யலாம். ஆனா மத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு நீ யோசிக்கிறாயா? அப்போது அதற்கேற்ற கடின உழைப்பும் முயற்சியும் உனக்கு வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. அப்படி இல்லாம நான் ஆசை மட்டும்தான் படுவேன், எதிர்பார்ப்பு மட்டும்தான் என்னுடையதாக இருக்கும், அதை யாராவது எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சினா அங்கு துன்பத்தை தவிர வேறு வழி இல்லை அல்லவா? அந்த துன்பம் உனக்கு வேணுமான்னு நீ யோசிச்சுக்கோ. நீ மத்தவங்க புகழும்படி வாழலேனாலும் பரவாயில்ல, யாரும் உன்னை பழிக்கும்படியோ குறை கூறி தூற்றும்படியோ வாழக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அப்படி யாராவது உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்கன்னா அது உன் ஆயுள் வரைக்கும் உன் மனதில் நீங்காத காயமாக மாறிவிடும் அல்லவா? வாழ்க்கைங்கிற கண்ணாடிய கவனமாக கையாளா விட்டால் நீ அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு உன் மனசு நொறுங்கி போயிடும். எப்போதுமே வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களையும் பேசக்கூடிய பேச்சுக்களையும் கவனமாக பார்த்துக்கோன்னு இதுக்காக தானே நான் சொல்றேன். முடியும்னு நீ நினைச்சீரா, அதில் இருப்பது வெற்றி மட்டும் கிடையாது, நீ உன் வாழ்க்கையில படைக்கக்கூடிய வரலாறும் தான். வாழ்க்கையில வெற்றி பெற்று சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சினா எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கௌரவமா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னு நீ நினைச்சினா எந்த செயலாக இருந்தாலும் முடியும், நடக்கும், கிடைக்கும்னு நேர்மறையாக யோசிச்சு செய்யப்பாரு. இன்னைக்கு உன்னால சிரிச்சவங்க நாளைக்கு உனக்காக அழுதாதானே நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ நல்லா இருக்கும்போது அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஒரு கஷ்டம்னா யார் வந்து உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்பொழுதுதானே உன் வாழ்வில் ஒரு அர்த்தம் வரும். அதுக்காக உனக்கு நான் கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்ல வரல. எல்லா சூழ்நிலைகளையும் உன் அருகில் 4 பேர் இருக்கும்படி உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாகவும் 4 பேருக்கு பயனுள்ள விதத்திலும் வாழும்படி செய்ய சொல்றேன். நீ வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு சலிப்பையும் வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் கவலைகளையும் கொடுக்குதே நினைக்காத. இதை விட்டுட்டு நீ ஏதாவது தவறான வழியில போகணும்னு நினைச்சினா அது இன்னும் உனக்கு வேதனைகளையும் துன்பத்தையும் தான் கொடுக்கும். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையவே சந்தோஷமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்யி. நீ நினைப்பது போலவே உன் கூட பழகிற எல்லா மனிதர்களும் இருக்கணும்னு நினைக்காத. இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணமும் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற எண்ணமும் கொள்கைகளும் இருக்கு. நீ நினைக்கிறது போல யாரும் இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்ந்துட்டு போ. மத்தவங்க நீ நினைச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும்? வாழ்க்கைங்கிறது தனிமையாக வாழ்வது மட்டும் கிடையாது, எல்லோர் மனசுல இனிமையாக உன்னை பற்றி நல்ல நினைவுகளோடு வாழ்வதும் தான். அப்படி உன்னை பற்றிய நல்ல நினைவுகள் 4 பேர் மனசுல இருக்கணும்னா நீ நல்லவங்களுக்கு உதவி செஞ்சு வாழப்பாரு. அதன் மூலமாக உனக்கும் நல்லது நடக்கும், உன் வாழ்விலும் நன்மைகள் வந்து சேரும். உன் சாயப்பா நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன்.